காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவராகவும் சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் தமிழருவி மணியன். ஈழப்போருக்கு காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு போர் உதவி செய்து ஈழ மக்களை கொலை செய்ய துணை போவதாக கூறி காங்கிரஸில் இருந்து விலகி காந்திய மக்கள் இயக்கம் எனும் அமைப்பை தற்போது நடத்தி வருகிறார். ஆரம்பம் முதலே ரஜினியுடன் தமிழருவி மணியனுக்கு நட்பு இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த மே மாதம் ரஜினியை சந்தித்து பேசிய தமிழருவி மணியனுக்கு ரஜினியின் மனதில் தற்போது அரசியலில் இறங்கும் எண்ணம் தீவிரமாக இருப்பது தெரிந்து தனது அமைப்பு சார்பாக ரஜினியை முன்னிலைப்படுத்தி திருச்சியில் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தினார். அதற்கு அதிமுக திமுக பொதுக்கூட்டத்திற்கு கூடும் அளவிற்கு ரஜினி ரசிகர்கள் பெருந்தரலாக வந்து அனைவரையும் வியக்க வைத்தனர். யாருமே அந்த அளவிற்கு கூட்டத்தை எதிர்பார்க்கவில்லை. இதையடுத்து ரஜினி அவ்வப்போது தமிழருவி மணியனை சந்தித்து பேசுவது வழக்கமானது. இந்நிலையில் நேற்றைய தினம் ரஜினியை சந்தித்து பேசியுள்ளார் தமிழருவி மணியன். சந்திப்பை முடித்துவிட்டு வந்த தமிழருவி மணியனிடம் ரஜினி சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது ரஜினி தன்னுடைய நீண்ட நாள் நண்பர் என்றும் இது வழக்கமான சந்திப்பு தான் என்றும் கூறினார். ரஜினியின் அரசியல் வருகை குறித்து தொடர்ந்து நிருபர்கள் கேள்வி கேட்டபோதும் மலுப்பலான பதிலையே தந்துள்ளார். அப்போது நேற்று வந்த விஷால் எல்லாம் இடைத்தேர்தலிலேயே போட்டியிட மனு தாக்கல் செய்தார். அரசியலுக்கு வரவே மாட்டேன் என்று கூறிய கமல்ஹாசனும் கட்சி தொடங்க தயாராகி வருகிறார். ஆனால் ரஜினி தொடர்ந்து இழுத்து கொண்டே வருகிறாரே, பயப்படுகிறாரா என்று நிருபர் கேட்க கடும் டென்ஷனான தமிழருவி மணியன் வரும் 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ரஜினி தனது ரசிகர்களை சந்திக்கிறார். அவர்களுடன் அரசியல் ஆலோசனைகளையும் நடத்த வைக்கிறார். 31ஆம் தேதி நாள் நன்றாக இருக்கிறது. அன்றே தனது அரசியல் வருகை குறித்து முறைப்படி ரஜினியை அறிவிப்பார். வரும் டிசம்பர் 31ஆம் தேதி ரஜினி அரசியலில் என்ட்ரியாகும் சரித்திர நாளாக இருக்கும் என்றும் தமிழருவி மணியன் அப்போது கூறினார்.